குறைந்த விலையில் இந்த தத்துடன் ஈடுகட்ட உங்கள் மெட்ரன் பில்லிஸ். Hi friends, I am Dinesh from Mitran Builders. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பில்டிங் கோயம்புத்தூர் அன்னூர் கணேஷபுரம் தெலுங்குபாளையங்கிற ஏரியாவில் கட்டப்பட்ட பில்டிங். இந்த பில்டிங்கோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 30x60 1800 ஸ்கொயர் ஃபீட்டு. சவுத் ஃபேஸிங் வீடு வந்து நம்ம ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்து கட்டியிருக்கோம். இந்த பில்டிங் மொத்தமாக 2BHKங்க. இப்போ இந்த பில்டிங்கோட நைட் வியூ பார்த்துட்டு இருக்கீங்க வித் லைட்டிங்கோட. வாங்க நம்ம பில்டிங் குள்ளே பார்க்கலாம். காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரைப் டிசைன் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிசைன் கொடுத்துருக்கோம் சைட்டில். கேட் வந்து ஆஸ் யூஷுவலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்கோம். சர்வீஸ் லைன் பாக்ஸ் வந்து மழையில் நனையாமல் அதுக்கு இண்டிவிஜுவலாக பாக்ஸ் கட்டி வச்சுருக்கோம். முன்னாடி ஒரு கார்டன் செட்டப் பண்ணியிருக்கோம், கல்லெல்லாம் அடுக்கி வச்சு ஒரு கார்டன் செட்டப். இந்த சன்ஷேடில் பார்த்தீங்கன்னா ஏசிபி ஷீட் வச்சு ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். சிஎன்சி கட்டிங் லேசர் கட்டிங் டிசைனுங்க. ரெண்டு ஹோல்ஸ் கொடுத்து அது மேலே அந்த டிசைன் ஷீட் வச்சுருக்கோம். செட்பேக் ஏரியா பார்த்திங்கன்னா 2 feet கொடுத்துருக்கோம். பார்க்கிங் ஏரியா பார்த்திங்கன்னா 16x16, ஒரு கார் ரெண்டு 2-wheeler நிறுத்திக்கிற மாதிரிங்க. விண்டோஸ் எல்லாம் வுட்டனில் கொடுத்துருக்கோம், சால் வுட்டு. டைல்ஸ் பார்த்திங்கன்னா பார்க்கிங் டைல்ஸ், டிஜிட்டல் பார்க்கிங் டைல் போட்டிருக்கோம். இந்த விண்டோ பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் கான்செப்டுங்க. நார்மலாக சீனரி இமேஜஸ் பார்த்துருப்பீங்க, 5 set 3 set அந்த மாதிரி. இதோட நைட் வியூங்க வித் லைட்டிங்கோட இருக்கிற மாதிரி. ஸ்டெப்புக்கு வந்து கிரானைட் யூஸ் பண்ணியிருக்கோம், பிளாக் கலர் கிரானைட்டுங்க. சிட் அவுட் ஏரியாவுக்கு 2x2 வெட்டிஃபைல் டைல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது மெயின் டோருக்கு நேராக 3 pillar கொடுத்துருப்போம். மழை வெயில் அதிகமாக வந்து மெயின் டோர் அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பில்லர் கொடுத்துருக்கோம். சுவிட்சஸ் எல்லாம் ஃபைப்ராஸுங்க. மெயின் டோர் வந்து டீக்குங்க வித் டிசைன் கிளாஸோட. ஹேண்டில் லாக் எல்லாமே ஆன்டிக் ஃபினிஷிங்க. ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 16x16. டிவி யூனிட் வந்து பிரிக் ஒர்க்லேயும் பண்ணியிருக்கோம். பேக்கில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் லேயிங் பண்ணியிருக்கோம் வித் ஸ்பாட் லைட்டோட. சீலிங்கில் டெக்சர் பட்டி வச்சு கலரிங் பண்ணியிருக்கோம். சென்டரில் வந்து லைட்டிங், இந்த மல்டிபிள் கலர் லைட்டுங்க. அந்த டிசைன் விண்டோட இன்சைடு வியூ. இந்த ஏரியாவில் ஒரு கார்னர் சோஃபா போட்டால் இன்னும் நல்லாயிருக்குங்க. இது மாஸ்டர் பெட்ரூம் டோருங்க. டிவி வந்து வால் மவுண்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். வயரெல்லாம் ஹைடன் ஆகிற மாதிரி பைப்பிங் லைன் எல்லாம் கொடுத்துருக்கோம். கீழே வந்து செட்டப் பாக்ஸுக்கும் ப்ளையருக்கு உண்டான சாக்கெட்டு, மேலே வந்து டிவிக்கு உண்டான சாக்கெட்டு. அதுக்குண்டான சுவிட்சஸ் எல்லாம் சைடில் தனியாக கொடுத்துருக்குங்க. இதில் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கிஃப்ட் ஐட்டமெல்லாம் வச்சோம்னா ஷோகேஸாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. இது சிசிடிவி கேமரா கேபிள்ஸுங்க. மாஸ்டர் பெட்ரூம் 11x16. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் கிடையாது, சிமெண்ட் பிளாஸ்டிங்கில் நம்மளே பண்ண டிசைன் வித் டெக்ஸ்சர் பெயிண்ட்டு.
இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டாச்சு வச்சோம்னா இன்னும் அழகாக இருக்கும். ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 feet செல்ஃப் ஒர்க் பண்ணியிருக்கோம். மேலே கபோர்டு டோர் போட்டிருக்குங்க. எல்லாமே டெக்ஸ்சர் பெயிண்ட்டுங்க வித் ஸ்பாட்லைட். மேலே ஸ்டோரேஜுங்க டாய்லெட்டுக்கு மேலே. கடப்பா ஸ்டோன் வச்சு செல்ஃப் ஒர்க் பண்ணியிருக்கோம். மேலே டோர் மட்டும் அடிஷ்னலாக பண்ணியிருக்கீங்க. இது மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட்டு. 8x4 கார்னர் வாஷ் பெஷன்ஸ், ஹீட்ரு, வால் மிக்சர், ஷவர், எக்ஸாஸ்ட் வித் ஃபிக்ஸ்டு கிளாஸ் வென்டிலேஷன். இது பார்த்தீங்கன்னா பூஜா கபோர்டுங்க. இன்னும் ஒர்க் பேலன்ஸ் இருக்கு. கார்விங் ஒர்க்கு ஹேண்டில் எல்லாம் வைக்கணும். மதுரை மீனாட்சி. வித் லைட்டிங் அண்ட் ஆடியோ. கீழே பார்த்தீங்கன்னா ட்ராயர்ஸ் இருக்கும், பூஜா திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி. அது கீழே இருக்கிற ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். அதில் ஃப்ரேம் ஒர்க்கு கிளாஸ் ஒர்க்கெல்லாம் இருக்குது. கீழே ஃபிஷ் டேங்க் வைக்கிற மாதிரி இருக்குங்க. வால் மவுண்ட் ஃபிஷ் டேங்க் கான்செப்ட். இது கிட்ஸ் பெட்ரூம். டோர் எல்லாமே டிஜிட்டல் டோருங்க. வுடன் டோரு. இது டோட்டல் பார்த்தீங்கன்னா 10x16. அதில் செப்பரேட்டாக பாத்ரூம் அண்ட் ட்ரெஸ்ஸிங் ஏரியா பிரிச்சுருக்கோம். இதுவும் அதே மாதிரி ஃபால் சீலிங் கான்செப்ட்டுங்க. சிமெண்ட் பிளாஸ்டிங்கில் டெக்ஸ்சர் பட்டி வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம். சென்டரில் பாக்ஸில் ஒரு ஃப்ரேம் ஃபோட்டோ ஃப்ரேம் வருங்க. வுட்டன் ஒர்க் இருக்கு அதில். இதுலேயும் கடப்பா ஸ்டோன் வச்சு செல்ஃப் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த டோர் மேலே மிரர் வருங்க. ட்ரெஸ்ஸிங் ஏரியாக்காக ஒரு மிரர் வரும். அட்டாச்சு டாய்லெட். 6x4 வெஸ்டர்ன் கிளாசட் பேரிவரில் டவல் ட்ரார், ஹெல்த் பாசெட், வால் மிக்சர், சோப் ஸ்டாண்ட், வென்டிலேஷன், ஹீட்டர் பாயிண்ட், பேசிக் ஆக்சசரிஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். இது கிச்சன் என்ட்ரன்ஸுங்க. இதில் சைடில் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் ரேண்டமாக கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கிஃப்ட் ஐட்டம் வச்சுக்கலாம். இது கிச்சன் வித் டைனிங். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 11x16. இது பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டருக்கு மேலே ஒரு லைட்டிங் ஒர்க் பண்ணியிருக்குங்க. லாஃப்ட் ஃபுல்லாமே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கு. இதில் கிளாஸ் டோர் வரும். பாத்திரம் வைக்கிற மாதிரி ஒரு செல்ஃபும், கிராஸ் அடிக்க ஒரு செல்ஃபும் கொடுத்துருக்கோம். இதில் ஒரே மாதிரி டப்பர் வேர்ஸ் யூஸ் பண்ணால் இன்னும் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லாயிருக்கும். இது ஸ்டோர் ரூம்ங்க. ஸ்டோர் ரூம்லேயே ஒரு வாஷிங் மிஷின்
ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி. கீழே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்க்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இது வாஷ் கவுண்டர். இப்போ சிட் அவுட்டுங்க, சிட் அவுட்ல லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ஏரியாங்க மாதிரி ரெண்டு சைடுமே ஸ்டெப் கொடுத்துருப்போம். கிரானைட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டெப்புக்கு. டிஜிட்டல் பார்க்கிங் டைம் இதில் இல்லாமல் செட் பேக் ஏரியா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெரக்கோட்டா பார்க்கிங் டைம் கொடுத்துருப்போம். சம்ப் வந்து ரெண்டு சம்ப் இருக்குங்க, ஒன்று நல்ல தண்ணிக்கு இன்னொன்று உப்பு தண்ணிக்கு. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணியிருக்கோம். ஸ்டேர்கேஸ் கடையில் ஒரு அவுட்டர் டாய்லெட். இது பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு இங்கே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். உள்ளே வேணால் உள்ளே வச்சுக்கலாம், இல்லாட்டி இங்கே வச்சுக்கலாம். டூ இன் ஒன் கேட்டாங்க, ஓனர் கேட்டாங்க, அதனால் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அவுட்டர் டாய்லெட் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டேப்பு, பேசிக்காக ஒரு இந்தியன் கிளாசட். ஃப்ளோர் எல்லாமே பில்லா ஒயிட் அடிச்சிருக்குங்க. இது செட் பேக் ஏரியா, பேக் சைடு பார்த்தீங்கன்னா டூ ஃபீட் இருக்கும். இந்த பில்லா ஒயிட் அடித்தோம்னா நம்மளுக்கு வந்து கூலிங் கொஞ்சம் கிடைக்குங்க, ஹீட்டு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். அதுக்காக ஃப்ளோரில் வந்து பில்லா ஒயிட் அடிச்சிருக்கு. இது வந்து வாஷிங் ஸ்டோன் இங்கே ஒன்று வருங்க, அதுக்குண்டான டேப்பு. ரெண்டு டேங்க் வச்சுருக்கோம், ஒன்று போர் வாட்டருக்கு இன்னொன்று நல்ல தண்ணிக்கு. இது ஏரியா நல்லா பெருசாக இருக்குங்க, இதாக ஃபங்க்ஷன்னா டென்ட் மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கிட்டக்கிட்டே கமெண்ட் பண்ணுங்கள்.